இந்த வேளையில் அங்கு மார்க்கெட்டுக்குள்ளே அனுமதித்தால் மட்டும்தான் வணிகம் செய்ய முடியும் என்பதை ஆகவே இந்த தேதி அறிவித்தவுடன் பழம் மொத்த வியாபாரம் பூ மொத்த வியாபாரம் செமி ஓட்சல் காய்கறி வியாபாரத்திற்கு முழுமையாக அனுமதி வழங்குவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையில் ஏற குறைய ஐந்து மாத போராட்டத்துக்குப் பிறகு விடுவு காலம் ஏற்பட இருக்கிறது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாதிரி இல்ல அங்க நீங்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாம் கட்டாயமா எங்களுக்கு ஒத்துழைப்புடுங்க அங்கு ஏன்னா தொற்று என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது ஆனால் கோயம்பேடு மார்க்கெட்டு தான் காரணம் என்பதை சுட்டி சுட்டி காட்டி விடாமல் அங்கு இருக்கின்ற லட்ச விளைச்ச வணிகருடைய வாழ்வார்த்தை நீங்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த வேலையிலேயே நான் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக தொழிலாளர்கள் கடுமையான பாதிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு அங்கே முழுமையான சுகாதார மையம் அமைக்க இருக்கிறது அரசு அதே போன்று வியாபாரிகள் அரசு துறை அதிகாரிகள் இணைத்து கமிட்டி அமைக்கப்படுகிறது இதுவரை பார்க்க முடியாத ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டை நீங்கள் புது புது பொழிவோடு பார்க்க போகிறீங்க புது கட்டுக்கா புது கட்டுப்பாடோடு பார்க்க போகிறீங்க இந்த அரசு எந்த அளவுக்கு ஒரு விதிமுறைகளை அமைத்திருக்கிறார்களோ அதை பின்பற்றி அங்கே மார்க்கெட்டுக்கு திறக்கப்படும் ஏன்னா ரெண்டு மார்க்கெட் முதல்ல திறப்பது சாம்பிள் தான் இவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது என்று பார்த்து உடனடியாக தான் பல மொத்த வியாபாரம் பூ மொத்த வியாபாரம் செமி ஓட்சல் காய்கறி கடைகளை திறப்பதற்கு அரசு முனைமா முனைப்பாக இருக்கிறது ஆகவே அந்த கமிட்டி அமைக்கப்பட்ட பொழுது அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் சாதாரண உள்ளே நுழைகின்ற யாராக இருந்தாலும் அனுமதி அடையாளச்சிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் தொடர்ச்சியாக அரசுக்கு எங்களுடைய தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பும் கூட்டமைப்பும் நிர்வாகிகளும் இணைந்து அங்கு பணியாற்ற இருக்கிறார்கள் அதில் எந்த இடர்பாடும் இல்லாமல் நோய் தொற்று இல்லை என்ற செய்தியோடு அங்கு மார்க்கெட் தெளிவாக புதுப்பொழிவோடு திறக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள திருமலைசை மார்க்கெட் முழுமையாக அகற்றப்பட்டு எல்லாமே கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்கு வந்துருவாங்க அதே மாதிரி மாதாவரத்தில் இருக்கிற பல மார்க்கெட்டு இப்போ டெம்பரவரியாக வானகரத்தில் பூ மார்க்கெட் அமைக்கப்பட்டிருக்கிறது அனைத்துமே மார்க்கெட்டுக்குள்ள வந்துருவாங்க இல்லை அதாவது இல்லை எண்ணிக்கைகள் என்பது அங்கே சிஎம்டி அதிகாரிகள்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மார்க்கெட்டைப்படி நன்றாக தெரியும் இந்த அந்த வியாபாரிகள் என்பது அவர்களை பிழைப்புகளை நடத்துவதற்கு மட்டுமல்ல அவரை சார்ந்தவர்கள் தொழிலாளர்கள் குடும்பங்கள் சார்ந்தவர்களுடைய குடும்பம் எல்லாம் பட்டினி சாவு கூடாது என்பதில் அரசும் முனைப்பாக இருக்கிறது ஆகிய தொற்றும் பரவக்கூடாது என்பதில் அரசு தெளிவாக இருக்கிறது அதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தருவோம் என்று அறிவித்திருக்கிறோம் அதேபோன்று நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஊடக நண்பர்கள் இந்தியா முழுவதும் வேற எந்த மாநிலத்திலும் காய்கறி பழங்கள் மார்க்கெட் மூடவே இல்லை ஏன்னா அதில் அழுகும் பொருள் விவசாயிகளை சார்ந்த பொருள் எப்படியும்